பேசப்படாத விடயங்கள் கட்டாயமாகவே பேச வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்ஃபார்மல் நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இதைப்பற்றி பேசப்போகிறோம் என்று சொன்னால் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி காப்போத்த உயர்தர பரீட்சைகள் நடைபெற இருக்கின்றன இப்பொழுது பரீட்சை திணைக்கிழமைத்தினால் நடைபெறுகின்ற பரீட்சைகளிலே பல சிக் சிக்கல்கள் பல குளறுபடிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் குறிப்பாக ஐந்தாம் ஆண்டு பரிசு பரீட்சை சம்பந்தமான விட பல சிக்கல்கள் இருந்ததையும் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆகவே இன்றைய தினம் அது சம்பந்தமான தெளிவூற்றங்களையும் இன்னும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அதிபர்கள் சார்ந்த ஒரு கல்வி சமூகம் எதிர்நோக்குகின்ற சவால்களையும் நாங்கள் பேசப்போகிறோம் எங்களோடு இது சம்பந்தமாக பேசுவதற்காக பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனித அவர்கள் எங்களோடு

உயர்தர பரீட்சை சம்பந்தமாக ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறதா மிக முக்கியமான ஒரு நல்ல கேள்வி பரீட்சைகள் ஒழுங்கமைக்கப்படுகின்ற பொழுது பரீட்சை ஒழுங்கமைப்பு நடவடிக்கைகள் எல்லாமே சிறப்பு ஏற்பாடுகள்தான் ம் எப்பொழுதுமே எல்லா பரீட்சைகளும் இந்த பரீட்சைக்குண்டு விசேஷமாக இது ஒவ்வொரு பரீட்சைக்கும் நாங்கள் முதல் கடந்து சென்ற பரீட்சைகளின் அடிப்படையில் அடுத்த பரீட்சை ஒழுங்கமைக்கின்ற பொழுது அங்கே விசேட ஏற்பாடுகள் இருக்கும் நிச்சயமாக மொத்தமாகவே அது சிறப்பான ஏற்பாடுகளாக இருக்கும் சாதாரண பாடசாலைகள் நடைபெறுகின்ற அல்லது மாகாண மட்டத்தில் நடைபெறுகின்ற பரீட்சைகளை விட இது தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு பரீட்சை இந்த தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு பரீட்சைக்கு தேசிய மட்டத்தில் அதாவது நாடலாவிய ரீதியில் மூன்று லட்சம் நான்கு லட்சம் பரீட்சார்த்திகள் அமரப்போகின்ற பொழுது எல்லா பரீட்சார்த்திகளுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் ஒரே வித வசதிகளோடு ஒரே மாதிரியாக பரீட்சை நடைபெற வேண்டும் என்பதில் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கன்சிஸ்டன்சி அதை உறுதி செய்து பரீட்சை நடத்துவதில் பரீட்சை திணைக்களம் அதிகமான கவனம் செலுத்தும் அவை அங்கே அந்த கவனம் செலுத்தப்படுகின்ற பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற சகல ஏற்பாடுகளும் ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்தான் இது ஏன் இதை கேட்கிறேன் என்றால் அணியவர்களே உங்களுக்கே தெரிந்திருக்கும் உய அதாவது புலமை பரிசு பரீட்சையிலே ஒரு பேப்பர் வெளியாகிவிட்டது என்பது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை மீண்டும் அந்த பரீட்சை நடத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக எல்லாம் பல சர்ச்சைகள் வந்தது அந்த மாதிரி எல்லாம் வெளியே ஒரு பேப்பர் லீக் ஆகாத வண்ணம் எவ்வாறு உங்களை கட்டமைத்திருக்கிறீர்கள் பொதுவாகவே இந்த சாதாரண பரீட்சை புலமை பரிசில் உயர்தர பரீட்சை என்றால் பேப்பர் லீக் ஆகிற ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது பேப்பர் லீக் ஆகிறது என்பதை உண்மை தன்மை நிரூபிக்கப்பட வேண்டும் அவை நிரூபிக்கப்படாத இடத்து அது லீக் இல்லை ஆனால் சில காலங்களில் இது முதல் தடவை அல்ல பரீட்சை காலம் பரீட்சை நடைபெறுகின்ற வருடங்களில் பல கடந்த காலங்களில் சில சில அவ்வப்பொழுது சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு சில மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன இது மோசடிகள் காரணம் பரீட்சையை நேர்மையாக நடத்துவதற்கு எதிரான சில விசேட ஏற்பாடுகளும் சிலரால் மேற்கொள்ளப்படுகின்றது திட்டமிட்ட அடிப்படையில் எனவே அந்த ஏற்பாடுகள் சிலவுகளை பரீட்சையினுடைய ஏற்பாடுகளை உடைத்து இந்த மோசடிகளுக்கு இடம் அளி இடமளிக்கின்றன அப்ப இந்த இடத்தில் நாங்கள் அப்போத உயர்தர பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி அதாவது வருகின்ற திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றது டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது பெரிய நீண்ட காலப்பகுதி ஏறக்குறைய அறுபத்தி நான்கு பாடங்கள் இந்த உயர்தர பரீட்சைக்கு பிள்ளைகள் தோற்ற இருக்கிறார்கள் மூன்று லட்சத்துக்கு முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பரீட்சாத்திகள் பரீட்சைக்கு அமர இருக்கின்றார்கள் அவை இந்த அளவு பரீட்சாத்திகளுக்கும் நாங்கள் ஒரு பெரிய அளவில் பெரிய மட்டத்தில் நாடளாவிய ரீதியில் பரீட்சை நடத்துகின்ற பொழுது அங்கே மா நாடாவிய மட்டத்தில் மாகாண வலிய கல்வி பணிப்பாளர்கள் அவர்களுடைய மேற்பார்வை அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் அங்கே பரீட்சைகள் மேற்பார்வை கண்காணிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன பரீட்ச திணைக்களத்தினுடைய ஆணையாளர்களைக் கொண்ட சில குழுக்கள் இனங்காணப்பட்ட பிரதேசங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் இந்த மோசடிகளை தடுப்பதற்காக முன்கூட்டியே அது நடைபெறும் இருப்பினும் இலங்கை முழுவதும் பரீட்சை துணைக்கள அதிகாரிகள் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியாது பரிட்சை திணைக்களத்திலும் அவர்கள் ஒழுங்கமைப்பு வேலைகளில் இணைப்பு வேலைகளில் ஈடுபட வேண்டும் அது நேரம் பரீட்சை வினாத்தாள்கள் பொதி செய்கின்ற வேலைகள் தொடர்ச்சியாக அனுப்பப்பட வேண்டும் அந்த பணிகளிலும் ஈடுபட வேண்டும் அதே மறுபுறத்தில் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்க வேண்டிய இருக்கும் அங்கேயும் ப ஆணையாளர்கள் ஈடுபட வேண்டியிருக்கும் ஆகவே ஒரு தொகை பணி ஆணையாளர்கள் பரீட்சை திணைக்களத்திலும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மதிப்பீடு மேற்பார்வை பணிகளுக்கும் அனுப்ப வேண்டும் இந்த முறை இந்த மேற்பார்வை செல் செய்பவர்கள் நோக்குனர்கள் மொபைல் ஃபோன்ஸ் கொண்டு போகக்கூடாது என்ற ஒரு புதிய விடயம் அதிகமாக பேசப்படுகிறது மொபைல் ஃபோன் கொண்டு வரக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களோ அல்லது நோக்குநர்களோ மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது என்று அது ஏன் திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒரு விடயமா அல்லது ஏற்கனவே இந்த மொபைல் ஃபோன் கொண்டு வரக்கூடாது என்பது ஒரு முறையாகவே இருந்திருக்கிறதா மொபைல் ஃபோன் பரீட்சைக்கு எப்பொழுதுமே மிகவும் எதிரியான ஒரு விடயம் மிக எதிரி என்றுதான் சொல்ல வேண்டும் மொபைல் ஃபோன் மட்டுமல்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ் ஸ்பெஷலி அது சில சிலவில் ப்ளூடூத் ஃபோன் இவ்வாறு எந்த சாதனமாக இருக்கலாம் எந்த சாதனங்கள் தொலை செல்லிட தொலைபேசி உட்பட எந்த இலத்திரனியல் உபகரணங்களும் பரீட்சாத்திகள் பரீட்சை பணியில் ஈடுபடுகின்ற நோக்குநர்கள் பரீட்சை மண்டபத்திலே மேற்பார்வையாளருக்கு உதவியாக இருக்கின்ற சிற்றூழியர் உட்பட யாரும் கொண்டு போகக்கூடாது என்பது இதுவரை காலம் இருந்த நடைமுறை இம்முறை அதற்கு மேலதிகமாக உதவி மேற்பார்வையாளரும் தடை செய்யப்பட்டிருக்கின்றார் அவரும் இந்த உபகரணங்களை இல்லை மொபைல் போன் கொண்டு போக முடியாது அங்கே அனுமதிக்கப்பட்டவர்கள் மேற்பார்வையாளரும் மேலதிக உதவி மேற்பார்வையாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் நேரடியாக பரீட்சை திணைக்களத்தால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர் இந்த இருவரை தவிர வேறு எந்த நபரும் பரீட்சை மண்டபத்திற்கு மொபைல் ஃபோனோ அல்லது இந்த இலத்திரானியல் உபகரணங்களோ எடுத்துச் செல்ல முடியாது எடுத்துச் செல்லுதல் தம்மோடு வெத்திருத்தல் பயன்படுத்தினான்னு பயன்படுத்தாவிட்டார் அது சில வேலை மோ சைலன்ட் மோட்டில் இருக்கலாம் அல்லது ஓஃப்ல இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எடுத்துச் செல்லுவதோ அல்லது தம்பசம் வைத்திருப்பதோ அது சட்டத்தின் பிரகாரம் குற்றம் இந்த குற்றத்தின்படி முதலாவது தண்டனை இவர்களுக்கு வழங்கப்படும் ஐந்து வருடம் பரீட்சை எழுத தடை விதிக்கப்படும் அவர்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் இதற்கு மேலதிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி எட் இருபத்தஞ்சாம் இலக்க சட்டத்தின்படி மேலதிகமான தண்டனைகளும் இது மாணவர்களுக்கு நோக்குனர்களுக்கு மாணவர்களுக்கும் உரியது அதே போல நோக்குநர்கள் தங்களுடைய பணியிலிருந்து முதல் முதல் கட்டமாக இடைநிறுத்தப்படுவார்கள் பின்னர் சேவையிலிருந்து நீக்கப்படுவார்கள் இவ்வாறு கடந்த காலங்களில் இதை இந்த ஒழுங்கு விதியை இந்த சட்டத்தை மீறிய பல ஆசிரியர்கள் அதிபர்கள் தங்கள் சு தொழிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதல்ல அவர்கள் சேவையிலிருந்தே நீக்கப்பட்டு சுருக்கமாக சேவையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் ஆனியர் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த விளம்பர இடைவெளிக்கு முதல் கேள்வி கேட்டிருந்தேன் என்னவென்று சொன்னால் பேப்பர் லீக் ஆகுவதை எவ்வாறு நாங்கள் தடுக்கலாம் அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் பேப்பர் செட் பண்ணுகின்ற ஒரு முறை எப்படி தயாரிக்கப்படுகிறது யார் தயாரிக்கிறார் அந்த ரகசியத்தன்மையை நீங்கள் பேணுகிறீர்களா அவர் எவ்வாறு தன்னுடைய அந்த ரகசியத்தன்மையை பேணுகிறார் அந்த ஒரு பொறிமுறை பார்த்து கொண்டிருக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்து பிறபிற்கு தெரியாது எப்படி உண்மையாக நடக்கிறது அந்த பேப்பர் செட் பண்ணுகின்ற அந்த பொறிமுறை எப்படி நடக்கிறது அது சொல்லலாமா வழி உண்மையாகவே தெரியாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் இது முழுக்கிய முழுக்க பரீட்சை திணைக்களத்தினுடைய ரகசியத்தோடு சம்பந்தப்பட்டது இதிலே நான் இங்கே பதிலளி பதில் அளிப்பதுக்கும் பொருத்தமற்றது என்று தான் நான் நினைக்கிறேன் இருப்பினும் ஒரு சில விடயங்களை சொல்லலாம் பரீட்சை வினாத்தாள் தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள் கல்வித்தகமைகள் தொழிற்தகமைகள் அவர்களுடைய அனுபவங்கள் அவற்றிற்கு மேலாக இரகசிய தன்மையை பேணுகின்ற என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் அந்த பணிக்கு வருவார்கள் அவர்கள் தாங்களாக வருவதில்லை நாங்களெல்லாம் தெரிவு செய்வோம் பரீட்சை திணைக்களம் தான் தெரிவு செய்வது இதிலே முழுக்க முழுக்க இறுதி அதிகாரம் இறுதி தீர்மானம் எடுக்கின்ற முழுமையான பொறுப்பும் அதிகாரமும் பரீட்சை ஆணையாளர் நாயகத்திடம் இருக்கின்றது அவை இந்த அவருடைய தனிப்பட்ட தீர்மானம் அல்லது ஒரு குழுவினருடைய சிபாரிசுகளின் அடிப்படையில் அவற்றை பரிசீலித்து அவர் அதை இறுதியிலே அவர் அங்கீகரிப்பார் இந்த நபர்கள் இந்த பணியில் ஈடுபட முடியும் என்று அவை அதில் எடுத்தவுடனே ஒருவரை நாங்கள் பரீட்சை வினாத்தால் தயாரிப்பதற்கு இணைத்துக் கொள்வதில்லை அவர்களுடைய பின்புலம் அவர்களுடைய சேவை காலத்தில் அவர்களுடைய முழுமையான நடவடிக்கைகள் நடத்தைகள் சகலமும் ஆராயப்படுகின்றன இந்த பணிக்கு எடுக்கப்படுகிறவர்கள் முழுமையாக அவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இரகசிய தன்மை பேணுகின்ற உறுதி மொழி எடுப்பார்கள் சத்தியபிரமானம் அதை அவர்கள் எந்த காலத்திலும் உடைக்க முடியாது என்றால் உடைத்தால் அதற்கான தண்டனை என்னது என்பதும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் சாதாரணமாக நீங்கள் முதல் கேள்வி கேட்டீர்கள் பரீட்சை மண்டபத்திலே இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுகிற அல்லது பேப்பர் நாபத்திரங்களை அவுட் ஆக்குற ஆசிரியர்களுக்கு என்ன தண்டனை என்று கேட்டீர்கள் அதுக்கு உங்களுக்கு பதில் அளித்தேன் அவர்களே சேவையிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்றால் பரீட்சை சட்டத்தின் பிரகாரம் சில குற்றங்களுக்கு சிறை செல்லவும் ஏற்பாடுகள் இருக்கின்றது பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினுடைய உத்தரவின் பேரில் குற்றம் நிரூபிக்கப்படுகிற அவர்கள் சிறைக்குள் செல்வார்கள் ஆகவே இந்த இவ்வாறான தண்டனைகள் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் இந்த பணிக்குள்ளே வருவார்கள் அநேகமாக அவ்வாறு வருகிறவர்கள் இவ்வாறு கீழ்த்தரமான செயல்களில் உள்ளவர்கள் அல்லது அப்படியானவர்கள் யாரும் உள்ளுக்க நுழைய முடியாது பரிட்ச திணைக்களத்தில் இலங்கை பரிட்சத் திணைக்களம் ஏறக்குறைய எழுபது வருடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற திணைக்களம் சர்வதேச மட்டத்தில் சிறப்பான பரீட்சைகளை நடத்துறது என்பதற்கு சான்று இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழ்களுடைய சர்வதேச அங்கீகாரம் ஏனைய நாடுகளுடைய சான்றிதழ்களை விட இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய சான்றிதழ்கள் மிகவும் உயர்மட்ட அங்கீகாரம் வாய்ந்தவை காரணம் நாங்கள் நடத்துகின்ற பரீட்சைகள் ஹைஸ்டேக்ஸ் அசஸ்மெண்ட் என்று சொல்வோம் அதாவது உயர்மட்ட ஆற்றல்களை அளவடுகின்ற ஒரு பரீட்சை உதாரணமாக இங்கிலாந்து நாட்டிலிருந்து நாங்கள் தழுவிக் கொண்டாலும் கூட அவர்களுடைய பரீட்சை கூட அந்த மட்டத்தில் இப்பொழுது இல்லை என்பதை அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய வினா பத்திரங்களை பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள் இந்த அளவுக்கு கடினத்தன்மை வாய்ந்த ஒரு வினா இது உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை ஆகவே அந்த தரத்தில் பரீட்சை நடத்தி அந்த சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு குவாலிட்டி அதாவது பரீட்சைக்குரிய மூன்று நியமங்கள் அதனுடைய தகுதி நம்பகம் உறுதித்தன்மை இவற்றை பேணி நடத்துகின்ற நாடளாவிய ரீதியிலே ஒரு பெருந்தொகையான ஆளணியினர் மூன்று லட்சம் நான்கு லட்சம் பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சை நடத்துகிற ஒரு செயல்முறையை வெற்றிகரமாக இதுவரை செய்து வருகின்ற ஒரே ஒரு நிறுவனம் உலகத்தில் இலங்கை பரீட்சை திணைக்களம் என்றதை தெளிவாக சொல்லலாம் அதே அந்த திணைக்களத்துக்குள் வருகிற பொழுது இவ்வாறான சின்னத்தனமான வேலைகள் செய்கிறோம் யாரும் அங்கே நுழைய முடியாது இவர்களுடைய இந்த தன்மை வாய்ந்த வினாத்தால் தயாரிப்பில் ஈடுபடுறவர்கள் அதை பேணுவதில் வெற்றி அடைகிற பரிசோதனைகளும் வெற்றி அடைந்திருக்கிறது உண்மை உண்மை ஆணையர்களே உண்மையாகவே அந்த தரம் தரம் குறைந்தவர்களே இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர மாட்டீர்கள் அந்த நம்பகத்திற்குமே தான் கொண்டாடுவீர்கள் ஆனால் கடந்த காலங்களிலே ஒரு சில சந்தர்ப்பங்களே கேள்விகள் வெளியே தெரிகிறது தெரிந்திருக்கிறது முன்கூட்டியே தெரிந்து விட்டது என்றெல்லாம் கதைக்கப்படுகிறது ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டதா என்பது சந்தேகம்தான் கதைக்கப்படுகிறது எப்படி அவரை நீங்கள் வெளியுலகத்துக்கு காட்டாமல் வைத்திருக்கிறீர்கள் அது அதுக்கு ஏதாவது முறை இருக்கிறார் கணக்கு பேர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு பரீட்சை பேப்பர் தயாரித்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல பேருக்கு தெரியும் இவர் தான் இந்த பரீட்சைகளை பேப்பர் செட் பண்ணார் அந்த வருஷம் தெரியாவிட்டாலும் செட் பண்ணினவர் யார் என்று பிறகு தெரிய வருமா இல்லாட்டி அது முழுமையாகவே ரகசியத்தன்மையை பேணுகிறீர்களா ஒரு வினாபத்திர தயாரிப்பில் ஒருவர் ஈடுபடுவதில்லை அல்லது இருவர் ஈடுபடுவதில்லை அது ஒரு குழுவினராக இருப்பார்கள் ஆகவே யார் எவர் பரீட்சை வினாத்தாளை தயாரித்தது என்பதை கண்டறிவது இலகுவான ஒன்றாக இருக்காது ஆனால் மதிப்பீடு பணிக்கு வருகின்றவர்கள் ஒரு சிலர் அடைய அடையாளம் காண்பார்கள் அவர்கள் அடையாளம் புதிய புதியபடியாகவும் இல்லை அங்கே ஒரு அதிலே ஒரு வித்தியாசமும் இருக்காது அதிலே பிரச்சனையும் இல்லை என்றால் அவர்கள் மதிப்பீடு பணியின் பொழுது இவர்களால்தான் அவர்கள் கட்டுப்பாட்டு மதிப்பீட்டின் பொழுது வழிநடத்தப்படுவார்கள் எனவே அவர்கள் அதில் ஈடுபடலாம் அதை தெரிந்து கொள்கிற பொழுது அவ்வளவு சிக்கல் இல்லை ஆனால் பணியில் ஈடுபடுகிற அந்த கட்டுப்பாட்டு பரிட்ச குழுவினர் அதாவது வினாத்தால் தயாரிப்பில் ஈடுபடுகின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய ஒழுக்க விதிகள் அவர்களுடைய நியமங்கள் எல்லாம் பேணித்தான் அந்த பணியில் ஈடுபார்கள் யாரும் வெளியே அதை தெரியப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் நினைத்து தங்களுடைய தலைக்கு தாங்களே இது செய்து விட்டோம் நினைத்துக்கொள்ளலாம் அவர் யாரும் செய்வதில்லை என்றால் அந்த கல்வித்தகமை தொழில் தகமை அனுபவங்கள் அடிப்படையிலான அவர் தகுதியானவர்கள் நான் தரம் வாய்ந்தவர்கள் தகுதியானவர்கள் உள்ளுக்கே வருகிறார்கள் சில பேர் சமூகத்திலே அது சொல்லப்படும் பேப்பர் அவுட் ஆகிட்டார் பேப்பர் செட் பண்ணினவரே அவுட் ஆக தரம் பெருசில் அவ்வாறான கருத்துக்கள் பிறப்பப்பட்டது அது சமூக வலைத்தளங்களில் பெறப்படுகின்ற கருத்துக்கள் அதற்கு பரிட்சை திணைக்கிழமை பொறுப்பல்ல விநாபத்திரும் பொறுப்பில்லை அந்த கருத்துக்கள் உண்மையன்று நிரூபிக்கப்படவும் இல்லை இல்லை இப்போ இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது ரெண்டு கேள்வி கேட்க வேண்டும் ஒன்று மாணவர்கள் எவ்வாறு பெற்றோர்கள் எவ்வாறு நாளைய நாளையே மறுதனம் இடம்பெறப் போகின்ற பரீட்சைக்கு தேர்ப்படுத்திக்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு கேள்வி அதுக்கு முதல் சில கேள்விகள் பரீட்சை தினக்கட்டத்தினால் அந்த பரீட்சையில் வரக்கூடிய கேள்விகள் சிங்கள மொழியிலே இருப்பதை முழுமையாக தமிழ் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார்கள் தமிழ் பரீட்சை தேர் அதாவது பேப்பர் செட் பண்ணுவதிலே தமிழ் ஆசிரியர்கள் இணைந்து கொள்வதில்லை சிங்களவர்கள் செய்வதை அவ்வாறே மாத்துகிறார்கள் என்று பொதுவான ஒரு மட்ட கருத்துக்கொள் ஒன்று இருக்கிறது இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஆம் இலங்கையினுடைய மிக நீண்டகால வரலாற்றிலே இந்த இது நான் பரிட்சத்தனை இலங்கையிலே வெளியே வெளியே இருக்கிற அரசியல் பொருளாதார பின்னணிகள் இலங்கை பரிட்சத்தினை செல்வாக்கு செலுத்தும் இந்த சிங்கள மொழி சார்ந்த ஆளணியினர் வளவாளர்கள் அதிகமாக உள்வாங்கப்படுவார்கள் பெரும்பாலான பாடங்களுக்கு அவை அவர்கள் இணைந்து தயாரிக்கிற பொழுது அவர்கள் மட்டுமே அந்த ஆளணி இல்லை தமிழ் மொழி மூலமான வளவாளர்களும் அவளுக்குள்ளே இருக்கிறார்கள் சில வழி அவர்கள் எட்டு பேர் இருந்தால் இவர்கள் ரெண்டு பேராக இருக்கலாம் அது தெரியாது நாங்கள் சிறிய அளவில் எங்கள்கேன சிறிய அளவில் இருப்பதாலே தெரியாது ஆனால் சில பாடங்களுக்கு நேரடியாகவே தமிழ்மொழி மூலம் தெரிய ப வினாபத்திரங்கள் தெரிவு செய்யப்படும் அதிலே சிங்கள மொழி மூலமானவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் பெரும்பாலான பாடங்கள் பொதுவான பாடங்கள் இருக்கலாம் சமயமாக இருக்கலாம் அதுதிலும் அது அந்த தமிழ் மொழிக்கே உரித்தான சில பாடங்கள் இருக்கிறது நடனம்பரத நடனம் இப்படியான பாடங்கள் எல்லாம் அந்த மொழி சார்ந்த வரவாளர்களால அது அதே நேரம் உதாரணமாக பரத நடனம் சிங்கள மொழி மாணவர்கள் இப்பொழுது எடுக்கிறார்கள் அதே தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கும் மொழி மாயப்படும் பரிவர்த்தனை செய்யப்படும் மாற்றம் செய்யப்படும் போலதான் சிங்கள மொழியில் எடுக்கப்படுகின்ற பொழுது அங்கே மூன்று மொழியிலும் அது தயாரிக்கப்படும் மூன்று மொழியிலும் தயாரிக்கிறதுன்றது நாங்கள் ஒரு சாதாரணமாக இருந்து இது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன விஷயமாக பலர் கருதுவார்கள் அப்படியெல்லாம் அது இருக்குறைய மூன்று மாதத்துக்கு மேலாக எடுக்கின்ற ஒரு செயல்முறை ஒரு வினாப்பத்திரம் தயாரிப்பது மூன்று மாதத்துல மேலான ஒரு செயல்முறை ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வ வார்த்தையும் அந்த இடத்தில் பொருத்தமா இந்த வினா வினாவில் இருக்கூடிய ஆறு ஏழு வார்த்தைகளை கொண்ட ஒரு வினாவில் வந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ட்ரீட் பண்ணப்படும் சரியான இது வந்து ஃபிட் இந்த இதில் ஃபிட்டா இல்லை இதில் கொஞ்சம் குறையுதா இது இல்லை கூடுதா இவ்வளவும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் செய்வார்கள் பிற்பாடு தயாரிக்கப்பட்ட பிற்பாடு அதை மிதப்படுத்துவதற்கு இன்னொரு குழுவினர் இருப்பார்கள் அவை இந்த வினா தயாரிப்பது என்பது ஒரு சின்ன வேலை அல்ல சில சின்ன வேலையாக சில வழிகளில் பெற்றோர்களோ மாணவர்களோ நினைத்து விடலாம் ஆனால் இதுக்கு பின்னால் இவ்வளவு செயற்பாடுகள் இடம்பெறுகிறது என்பதை பல பேர் இப்பொழுது தெரிந்து வைத்துக் கொள்வார்கள் நாளை மறுதனம் போன்ற காபோத உயதர பரீட்சையிலேயே மாணவர்கள் எந்த வீடியத்தில் அவதாரமாக இருக்கப்படும் பெற்றோர்கள் எவ்வாறான தயார்படுத்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ப சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கம் உண்மையிலே நான் முதல் மாணவர்கள் சம்பந்தப்பட்டு சொல்லலாம் நினைக்கிறேன் மாணவர்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டியது நீங்கள் போகின்ற பொழுது உங்களுடைய அனுமதி அட்டை அடையாள அட்டை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு இதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளுக்கு நுழைய வேண்டாம் போல் உங்களுடைய எழுது கருவிகள் இவற்றை கொண்டு செல்லுங்கள் நீங்கள் அந்த அடையாள அட்டை அனுமதி கொண்டு அட்டை கொண்டு செல்லுகின்ற பொழுது உங்களுடைய அடையாள அட்டையா அது தேசிய அடையாள ஆட்பதை திணைக்களம் வழங்கியது என்றால் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் கடவுச்சுவீட்டு அல்லது வாகன சாரதி அனுமதி பத்திரம் அது கொண்டு செல்வர்கள் அது செல்லுபடியாகிற ஒன்றா அல்லது தியதி முடிவடைந்ததா என்பதையும் கவனித்து செல்லுங்கள் அது நேரம் அனுமதி அட்டையை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு செல்கிறீர்களா சில பேர் உறுதிப்படுத்துகிறார்கள் வேண்டி வச்சுட்டு அப்படியே பரீட்சை மண்டபத்தில் போயிருப்பார்கள் மேற்பார்கள் எங்களுக்கு திரு தொலைபேசி எடுப்பார்கள் என்ன இங்கே உறுதிப்படுத்தாமல் ஒரு பரீட்சாத்தி வந்திருக்கு நீங்கள்தான் அந்த பரீட்சாத்தி என்பதை நாங்கள் அந்த அனுமதியோட்டை பின்பக்கத்திலே போட்டுருக்கிறோம் யார் 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 இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அவை அதை தெளிவாக வாசித்து அதில் சில திருத்தங்கள் செய்திருக்கின்றோம் இம்முறை அவை யாரை கொண்டு அதை அரைமதி உறுதிப்படுத்த வேண்டும் பார்த்து உறுதிப்படுத்தி செல்லுங்கள் உறுதிப்படுத்துகிற பொழுது நீங்கள் அவருக்கு முன்னால் கையெழுத்து வைக்க வேண்டும் அந்த கையெழுத்து பரீட்சை மண்டபத்திலும் அங்கே தொடருதா என்பது நாங்கள் அவதானிப்போம் கையெழுத்து வித்தியாசமாக இருந்தால் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் பெருவர் இடைநிறுத்தப்படும் அவை இதுகளெல்லாம் நாங்கள் பரீட்சாத்திகளை சாத்திகளை நேர்மையான முறையில் பரீட்சைகள் தான் அனுமதிக்கின்ற விடயங்கள் பரீட்சை நிலையத்துக்கு போகிற பரீட்சாத்திகள் தயவு செய்து முறை காலையிலே எட்டு முப்பது எட்டு முப்பதுக்கு பரீட்சை ஆரம்பமாக இருக்கிறது மாலை விலைகளில் ஒரு மணிக்கு பரீட்சை ஆரம்பமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் ரெண்டு மணிக்கு காலமை எட்டு முப்பதுக்கு பரீட்சை ஆரம்பிக்கணும் எட்டு மணிக்கு பரீட்சாத்திகள் கட்டாயமாக பரீட்சை மண்டபத்தில் அமர வேண்டும் என்பது இந்த முறை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் கட்டாய அறிவுறுத்தல் பரீட்சை குழுவினருக்கு சொல்லியிருக்கிறோம் எட்டு மணிக்கு மாணவர்களை பரீட்சை நிலையத்துக்குள் எடுங்கள் அவர்கள் தேவையற்ற பொருட்கள் எல்லாம் வெளியிலே கொண்டே போட்டு அவர்கள் சில உடல் பரிசோதனை செய்ய வேண்டியிருந்தால் இந்த இலத்திரணியல் உபகரணங்கள் காரணமாக பரிசோதனை செய்ய வேண்டி ஏற்பட்டால் அதையும் செய்து நீங்கள் உள்ளுக்கு எடுங்கள் அவர்கள் எட்டு மணிக்கு பரீட்சை நிலையத்தில் இருக்க வேண்டும் எட்டு பதினைந்து மணிக்கு அவர்களுடைய அனு அடையாள அட்டை பரிசீலிக்கப்பட்டு இவர்தான் உரியவரானது உறுதிப்படுத்தப்பட்ட பின் அனுமதி அட்டையில் கையொப்பம் வாங்கப்படும் கையொப்பம் வாங்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு எட்டு இருபத்தைந்துக்கு வினா விநியோகிக்கப்படும் எட்டு முப்பதுக்கு அவர்கள் பரீட்சை வினாத்தால் எழுத ஆரம்பிக்கலாம் அல்லது வினாத்தாளை வாசித்து கேளிகள் தெரிவித்து அவர்களுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் அதே போல் மாலை நேரம் ஒரு மணி பரீட்சைன்னால் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அவர்கள் பரீட்சை இடத்தில் இருக்கணும் அரை மணித்தியாலத்துக்கு பிந்தி வருகிற எந்த பரீட்சாத்தையும் நாங்கள் கடந்த வருத்திலிருந்து பரீட்சை எழுத அனுமதிக்கவில்லை பல பரீட்சாத்தில விலை அதிகமாக உயர்தர பரீட்சையிலே பயாலஜி ஸ்ட்ரீம் உயரிய பிரிவிலே கற்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஒரு மணித்தாலும் கடந்து பரீட்சைக்கு வந்திருந்தேன் அவர்கள் நான் நினைக்கின்றேன் அவர்கள் வேறு மாணவர்களோடு எந்த தொடர்பும் வைப்பதில்லை தனியாக ஒரு கூட்டுக்குள்ளேருந்து படிப்பார்கள் என்னவோ தெரியவில்லை அவர்களுடைய பரீட்சை நேரத்தை அவர்கள் கவனிக்கவில்லை அவர்கள் சிலர் நித்திரை ஆகிவிட்டார்கள் சொன்னார்கள் சிலருக்கு நேரம் மாறி பார்த்து விட்டேன்னு சொல்வார்கள் அவை இவர்கள் சக பாடிகளோடு தெரிஞ்சு கொள்ளணும் நாளைக்கு எத்தனை மணிக்கு பரீட்சை நிலத்துக்கு வாரது பெரும்பா என் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஆறு ஏழு மாணவர்கள் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி உயிரியல் பிரிவில் காப்பது சாதாரண நேரத்திலே ஒன்பது ஏடுத்த மாணவர்கள் பயாலஜி பே கெமிஸ்ட்ரி பேப்பர் இவைக்கு இந்த பாடங்களுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னர் வந்து பரீட்சை எழுத அனுமதிக்கப்படவில்லை சிலவில் பெற்றோர் கூட வந்து மண்டபத்திலே அழுது குளர் இப்படி எல்லாம் செய்தாலும் கூட அனுமதிக்கப்பட அனுமதிக்கப்படவில்லை பின்னால் கூட நியாயம் என்ன ஒரு அரை மணித்தேரன் தாமதமாகி வந்தாலும் அனுமதிக்க மாட்டோம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது காரணம் சில சில ப பிரதேசங்களில் குறிப்பாக பரிட்சாத்திகள் தொடர்ச்சியாக பிந்தி வருவார்கள் இப்போ ஒரு மனிதயால வினா முதலாவது வினா ஒரு மணித்தையால் என்றால் அவர் இறுதி பதினைஞ்சு நிமிடத்துக்குள் வந்தால் கூட அவர் எல்லாவற்றையும் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் அவர்கள் வெளியே வெயிட் பண்ணுகிறார்கள் என்னத்துக்கென்றால் யாராவது வினாபத்திரத்தை பத்திரத்தை ஃபோட்டோ எடுத்து பரீட்சை நிலையத்திலேயே இருந்து மீட்பார்வையாளரோ யாரோ ஒருவர் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் வினாபத்திரத்தை வாட்ஸ்அப் பண்ணுவார்கள் அங்கே வினாபத்திரத்தை தயார் விடை பார்த்து விட்டு இங்கே வந்தால் ஒரு பதினஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் போதும் இறுதியாக மார்க் பண்ணி கொடுப்பதற்கு அவை இதை தடுக்கணும் என்றால் அரமணத்திய காலத்துக்கு முன்னே பரீட்சாத்தி பரீட்சை நிலையத்துக்குள்ளே இருக்க வேண்டும் பரீட்சை ஆரம்பித்த அரமணத்தியாலத்துக்குள்ளே வருகிற பரீட்சாத்திக்கு நாங்கள் ஒரு சலுகை கொடுக்குறோம் அதாவது ஒன்பது மணி வரைக்கும் பரீட்சாத்திக்கு சலுகை கொடுப்போம் ஒன்பது ஒன்றுக்கு சலுகை இல்லை இல்லை அவை அந்த ஒன்பது மணிக்கு வெறு ஒன்பது மணிக்குள்ளே வந்தால் அவர்களுக்கு பரீட்சை வினாத்தால் வழங்கப்படும் ஆனால் அந்த நேரம் வழங்கப்பட மாட்டாது அதே போல் மூன்று மணித்தியால் பேப்பர் என்றாலும் அதே வகையில் அவை இந்த மோசடிகளை தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணம் வெளிநாடுகளில் உள்ள பரீட்சைகளில் பரீட்சை ஆரம்பிக்கிற நேரத்துக்கு பின்னர் எந்த பரீட்சையும் பரீட்சாத்தியம் உள்ளே நுழைய முடியாது அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் இலங்கை பரிட்சத்தினை கிழமை எங்களுடைய மாணவர்கள் போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கிறது சில கஷ்ட பிரதேசங்களில் உள்ள ப பரிட்சாத்திகள் அது அதுவாறான சில எதிர்பாராத இடங்களை சந்திப்பார்கள் உதாரணமாக கடந்த வருடம் ஆனை மடுவில் உள்ள ஒரு பரீட்சார்த்தி மோட்டர் பைக்கில் வருகிற பொழுது உண்மையாகவே அக் ஆக்சிடென்ட் அவர் விபத்து சந்தித்து முழுமையாக ரத்தம் யூனிஃபார்ம் ரத்தம் அந்த பரீட்சார்த்தி அப்படியே பரிட்சல் இல்லத்துக்கு வந்த அவை அந்த பரட் சாத்தி உண்மையாகவே ஒரு இடரை சந்தித்து வந்த பரவிச்சாத்தியை நாங்கள் பரீட்சை எழுத நேரம் கொடுத்து அனுமதிக்கும் முழுமையான நேரம் கொடுத்தீங்க எஸ் ஏனென்றால் அந்த பரீட்சாத்தி உண்மையாகவே அங்கே பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட செய்யலை அது அப்படியே ரத்தம் முழுக கை அப்படியெல்லாம் வந்திருக்குது பிறகு நாங்கள் அந்த பிள்ளைக்கு புதுசை செய்ய வைத்து பரீட்சையை எழுத அனுமதித்தோம் ஆணையாளர் நியாயத்தினுடைய தீர்மானத்தின்படி முழுமையான நேரம் வழங்கப்படுது இது நியாயமான ஒரு காரணம் ஆனால் சில பல பல பரீட்சாத்திகள் வந்து சொல்வார்கள் எங்களுடைய வருகிற மோட்டர் பைக் வா சைக்கிள் ஃபங்க்ஷர் ஆகினது அல்லது சொல்லுவார்கள் அம்மாவுக்கு வருத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறோம் அல்லது வீட்டிலே செத்த வீடு நடந்து இந்த மூன்று காரணங்களும் பெரும்பாலான பருட்சாத்திகள் நான் யோசிக்கின்றேன் எல்லா பருட்சாத்திகளுக்கும் இப்படி ஒரே காரணமாக இருக்கும் நாங்கள் யாரையும் அனுமதித்ததில்லை உண்மையான காரணமாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எல்லா பரட்சாத்திகளும் செத்த வீட்டில இருக்கிற பருட்சாத்தி தீர்மானிக்கணும் பரீட்சை எழுதுறதா அல்லது செத்த வீடு நிற்கிறதா அம்மா வருத்தமா இருக்கிறது வீட்டிலே இன்னொருவர் கொண்டு போகணும் இவர் பயிற்சி பரட்சி எழுதுற நேரம் அங்கே போய் வைத்தியசாலையுறமா முடியாது என்பது ஒரு உயர பரட்சமானவனுக்கு தெரிய வேண்டும் அதே வேளையில் பஞ்சர் ஆகிறது இதுகளெல்லாம் முற்கூட்டியே ஏற்பாடு செய்யணும் அடுத்த நாளைக்கு பரீட்சைக்கு என்ன மார்க்கம் போக்குவரத்து மார்க்கம் என்ன என்பது இதை விட சில சுவாரஸ்யமான காரணங்களும் சொல்வார்கள் பரீட்சாத்திகள் கடந்த வருடம் ஒரு மாணவன் சொன்னான் நான் உடுப்பு யூனிஃபார்ம் துவைச்சி போட்டேன் காய இல்லை அதில் காய வச்சு வர தாமதம் ஆகிட்டு நான் சொன்னேன் காய வச்சுட்டே வந்து பரீட்சை எழுது எழுத முடியாது நாளைக்கு வாங்க அனுப்பி வைத்தோம் அவை மாணவர்கள் மீட்பாருங்கள் பணிக்குழுவினரை ஏமாற்ற முடியாத முடியாது ஆணையர் அவர்களே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் இருந்தீர்கள் கல்வி பணிப்பாளராகவும் இருந்தீர்கள் கல்வி சமூகத்தோடு தொடர்ச்சியான தொடர்பு உங்களுக்கு இருப்பதனால் இதுக்கான ஒரு நியாயமான தீர்வாக உங்களுடைய கருத்து அமையும் என்று நினைக்கிறேன் இது உண்மை சம்பவம் இலங்கையிலே கொழும்பிலே ஒரு மிகப்பெரிய பெரிய பாடசாலை ஒன்றிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் ஒரு மாணவன் பிழை விட்டு விட்டான் என்ற அடிப்படையிலே அந்த ஆசிரியருக்கு போய் தன்னுடைய வகுப்பாசிரிக்கு போய் முறைப்பாடு செய்கிறான் இவர் பிழை விட்டு விட்டார் என்று உடனடியாகவே அந்த ஆசிரியர் அந்த மாணவனுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாகவே அந்த மற்ற பிள்ளைய விட்டு விட்டார் என்று யாரை சாட்டுகிறாரோ அந்த மாணவனுக்கும் சொல்லி உன்னுடைய அம்மாவையும் கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு அழைப்பை ஏற்படுத்தி உடனடியாகவே இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு ஆசிரியர் மாணவ கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அந்த இடத்திலே இந்த மாணவனிடம் எந்த ஒரு தரப்பு நியாயத்தையும் கேட்காமல் அந்த பெரிய ஒரு சபையிலே பேரண்ட்ஸ் மீட்டிங்கிலே அந்த மாணவனையும் சாட்டி அந்த மாணவனுடைய அந்த அம்மாவையும் குற்றம் சாட்டி ஒரு வகையில் அந்த அம்மாவை மழை பண்ணி ஒரு வகையில் ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கலே அந்த ஒரு ஆசிரியர் ஏற்படுத்தியிருக்கிறார் உடனடியாகவே பக்கத்தில் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்கள் டீச்சர் நீங்கள் இப்படி சொல்வது சரியில்லை என்று சொன்னாலும் அவரை அந்த இடத்திலே அவர் ஏற்றுக்கொள்ள தேறாக இல்லை அதுக்கு பிறகு அந்த மாணவன் உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு உள்ளானால் அந்த மாணவனுக்கு பாடசாலைக்கு செல்வதில் ஒரு ஆர்வம் இல்லை அந்த ஆசிரியரை பிடிக்காமல் போய்விட்டது பள்ளி சாப்பாட்டில் ஒரு பின்னடைவுக்கு அந்த மாணவன் வந்துவிட்டான் உளவியல் ரீதியாக ஆலோசனை பெற வேண்டிய ஒரு தேவைக்கும் அந்த மாணவன் உள்ளாகிவிட்டான் இதனால் அந்த தாய்க்கும் மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது இவ்வளோ ஒரு பிரச்சனை ஒரு சின்ன ஒரு விடயம் ஒரு ஆசிரியர் நியாயம் கேட்காமல் ஒரு மாணவனை ஏசிவிட்டார் இந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீர்கள் ஒரு ஆசிரியராக நான் முதல் பதில் ஒரு ஆசிரியர் என்பவர் மாணவர்களை உருவாக்குபவர் அளிப்பவர் அல்ல அவை அவர்தான் ஆசிரியர் அவை மாணவர்களை உள உடல் ரீதியாக அவர்களுக்கு அதை அவர்களை சிதைப்பவர்கள் ஆசிரியர்கள் என்ற தொழில் அந்தஸ்தை இழந்து விடுகிறார்கள் அது சட்ட ரீதியாக இழக்க முன்னமே அவர்கள் தாமாகவே அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் அந்த தொழிலுக்கு பொருத்தமற்றவர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கக்கோவைகள் இருக்கிறது அவை ஆசிரியர் தொழிலுக்கும் அந்த ஒழுக்கக்கோவை இருக்கின்றது ஆசிரியர் தொழில் ஒழுக்கக்கோவையிலே முதலாவது மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு பணி நீங்கள் சொன்ன சம்பவத்திலே ஆசிரியர்கள் ஒரு தவறான அணுகுமுறைக்குள் சிலவேளை உணர்ச்சி வசப்பட்டதாக இருக்கலாம் அந்த அணுகுமுறை அவரை ஆசிரியரை அதிக கோபப்படுத்திய ஒரு சம்பவமாக இருக்கலாம் அவையே அவர் அந்த கோபத்தின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டதன் அடிப்படையில் இவ்வாறு நடந்திருக்கலாம் ஆனால் நடந்திருந்தால் அந்த அந்த நடந்த அந்த பிழையான அணுகுமுறை அந்த ஆசிரியரால் தான் சீர் செய்யப்பட வேணும் அந்த ஆசிரியர் அந்த மாணவரை மீண்டும் அணுக வேணும் அந்த பெற்றோரை அணுக வேண்டும் தான் செய்தது தவறு என்பதை நேரடியாக அவர்கள்ட்ட சொல்லி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆவது அந்த மாணவனை தன்னுடைய நேரடி மேற்பார்வைக்குள் கொண்டு வந்து அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை முழுமையாக நல்ல மறை நல்ல முறையில் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தால் அந்த ஆசிரியர் ஒரு பெஸ்ட் டீச்சர்னு நான் சொல்லுவேன் இல்லை இது நான் செய்தது சரி நான் அவர்களை தண்டித்தது சரி அல்லது நான் அவர்களை பகிரங்கமாக குற்றம் சாட்டியது சரி என்று பாதாடுகின்ற ஒரு ஆசிரியராக இருந்தால் நிச்சயமாக அவர் தன்னுடைய தொழில் தொடர்பாக மீளாய்வு செய்ய வேண்டும் அந்த தொழிலுக்கு அவர் பொருத்தமாக இல்லையானது இது ஒரு ஆசிரியராக நான் சொல்லுகின்றேன் ஒரு பணிப்பாளராக நான் சொல்வேன் ஆசிரியர்களை மாணவர்களை தண்டிப்பதற்கு உளவியல் ரீதியாக சில வழிமுறைகள் இருக்கின்றன இந்த எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர் கல்வி கல்லூரிகளில் அல்லது ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளில் அல்லது கல் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்தபின் பட்ட பின் படிப்பு டிப்ளோமா என்ற தொழில்சார் கல்வியை பூர்த்தி செய்கிறார்கள் அதற்கு மேலதிகமாக என்று அநேகமான ஆசிரியர்கள் கல்வி முதுமானி பட்டத்தை கூட பெறுகிறார்கள் சில கல்வி முதுமானி தத்துவமானி அதற்கு மேலாக கலாநிதி பட்டங்களையும் பெறுகிறார்கள் அவை இந்த பட்டங்கள் எல்லாம் நாங்கள் தொழிலிலே எங்களை மிக சிறப்பாக ஒரு சரியான ஒரு ஆளணியாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சனாலிட்டியாகோ நிலை நிறுத்துறதுக்கான பட்டங்கள் படிப்புகள்தான் அது என்னுடைய பரீட்சை சம்பள உயர்வுக்கோ அல்லது பதவி உயர்வுக்கோ அல்ல அவை அந்த பணிப்பா ஒரு பணிப்பாளராக நான் சொல்வேன் இந்த ஆசிரியர் தான் படித்த தொழில் சார் அணுகுமுறைகள் அங்கு பிரியோகிக்கவில்லை எந்த ஒரு ஆசிரியரும் மாணவனை பகிரங்கமாக தண்டிப்பதற்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எந்த மாணவனையும் பகிரங்கமாகவோ தனியாகவோ தண்டிப்பதாக இருந்தால் அந்த மாணவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது உளவியலாளர்கள் சொல்லி வைத்திருக்கிற ஒரு கருத்து அவை இந்த உளவியல் படித்த ஒரு ஆசிரியராக இருந்தால் அதை அவதானித்திருக்க வேண்டும் ரெண்டாவது மாணவன் இந்த தண்டனையை கொடுக்கிற பொழுது இதனால் அவனிலே நடத்தை மாற்றம் ஏற்படுமா அவன் சீராக்கப்படுவான் அவன் தவறுதான் செய்திருந்த கூட முடியுமா என்றதை சிந்தித்த பின்னர் தான் அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவை அவ்வாறு இல்லாமல் மேலும் ஒரு பாலானவர் மேலதிக மோசமான நிலைக்கு மாணவனை உருவாக்குவதாக இருந்தால் இப்பொழுது நான் சொல்வேன் ஒரு பணிப்பாளராக ஆசிரியர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இந்த மாதிரி இதற்கு மேலாக நான் ஒரு சமூக பார்வையில் சமூகத்தில் இருக்கிற ஒரு நபராக நான் பார்க்குறதாக இருந்தால் இந்த ஆசிரியர் செய்ய வேண்டியது நிச்சயமாக தான் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை ஒரு குடும்பத்தினுடைய துயரத்தை சேர்ந்த பாவமும் பழியும் அவரை சாரும் அவை ஒரு ஆசிரியர் தொழிலில் நான் ஒரு நல்ல ஆசிரியர் என்று நான் ஒரு ஓய்வு பெறுகின்ற பொழுது மன நிறைவோடு செல்ல வேண்டுமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் செய்த தவறு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா சில வேளைகளிலே ஆசிரியர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களும் மனிதர்கள் ஆசிரியர்களும் மனிதர்கள் சிலபளை மாணவர்களை நல்ல வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தண்டிக்கின்ற பொழுது அந்த தண்டிக்கின்ற அணுகுமுறை பிழையாகினால் அது எதிர்மாறான விளைவுகளை கொடுத்திருக்கும் அவை கட்டாயமாக அந்த ஆசிரியர் அதை பற்றி மீளாய்வு செய்ய வேண்டும் மீளாய்வு செய்து மாணவனை அது சாதகமான நிலைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அதாவது இந்த ஒரு பிரச்சனை வருகிற பொழுது சில பேர் அந்த நெகோசியேஷன் செய்வார்கள் நெகோசியேஷன் செய்வதாக இருந்தால் அது எப்படி செய்யணும் என்றால் அதில் முதலாவது விதிமுறை வின் வின் அதாவது ரெண்டு பகுதியினரும் தோற்று போகாத விதத்தில் அங்கே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற வேண்டும் அந்த உரையாடல் உடனடியாக ஆரம்பிக்கணும் நீங்கள் சொன்னது போல் இந்த மாணவனுடைய எதிர்கால மிக முக்கியமானது ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி நடக்கும் என்பதை உணர்ந்தாராக இருந்தார் இப்படி இருந்தால் அவர் எப்படியாக இருப்பாருன்னா நிச்சயமாக அந்த பேரண்டை அதில் இறங்கி போவதிலே அந்த பேரண்டை போய் ஒரு சொறை சொல்லிவிட்டு உங்களுடைய பிள்ளையை நான் அது சரி பண்ணுவேன் நேரடியாக சொல்லாட்டியும் நான் அன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நான் தவறாக அதை கையாண்டுட்டேன் பல பேருக்கு முன்னால் தண்டித்தது என்னுடைய பிள்ளை ஒரு மாணவர் உண்மையாக சீர்திருத்த வேண்டும் என்றால் பெரிய குற்றங்களுக்கு மாணவர்களை தண்டிப்பது தனிமையில் தான் தனிமையில் தான் சிறிய குற்றங்கள் இன்றைய வீட்டு பாடம் செய்தோன்றையில் அது பகிரங்கமாக தண்டிக்கலாம் ஆனால் அது எப்படி தண்டிக்கணும் மாணவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனையாக இருக்கணும் மாணவர்களை என்று பிறம்பெடுத்து அடிக்கிற இயலாது ஆனால் நான் ஒரு ஆசிரியராக அதை செய்திருக்கிறேன் என்றால் என்னுடைய மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார் அது நான் கையில் எடுக்கிற பொழுதே அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து விடுவார்கள் அது வாழ்க்கையில் அவர்கள் செய்வதில்லை இது ஏனென்றால் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முதல் மாணவர்கள் உலர் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றது ஒரு பெரிய அளவில் இட இடம்பெறவில்லை உளவியல் ரீதியான தக்கங்கள் ஒரு நூறு பேரிலே ஒருவருக்கு இரண்டு பேருக்கு இப்பொழுது ஒரு பத்து பேர் எடுத்தால் இரண்டு பேருக்கு உளவியல் தக்கம் உடனடியாகவே ஏற்படுகிறது அவ்வாறான ஒரு கட்டமைப்புக்குள்ளே சூழலுக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம் ஆகவே ஆசிரியர் பிறந்தவைகள் அந்த இடத்திலே மிக கவனமாக நடந்து கொள்ளத்தானே வேண்டும் உண்மையில் ஒரு இதில் ஒரு விடயத்தை நான் ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆசிரியர்கள் எப்பொழுதுமே உணர வேண்டும் அதிபர்கள் கூட நாங்கள் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னோம் அல்லது பத்து பதினைந்து வருடங்களுக்கு கற்றவற்றை மாணவர்களுடைய தொலையில் டிபோசிட் செய்வது டீச்சிங் அல்ல டீச்சிங்ன்றது அது ஒரு ஃபார்மேஷன் அதை உருவாக்குறது மாணவர்களை உருவாக்கம் செய்வது ஆகவே மாணவர்கள் ப மாணவர்களை படித்துக்கொள்ளணும் காரணமாக ராகேஷுக்கு நான் படிப்பிக்க வருகின்றேன் என்றால் நான் ராகேஷுக்கு படி படிப்பிக்க வேண்டிய பாடத்தை தெரிந்திருப்பதை விட ராகேஷை படிக்க வேண்டும் இவருடைய குணாதிசயங்கள் இவருடைய குடும்ப பின்னணி என்ன உளநிலையில் இந்த பிள்ளைகள் வருகிறார் இது எல்லாம் எங்களுடைய தொழில்சார் பயிற்சி நிறைவுகளில் சொல்லித்தரப்படுகின்ற விடயங்கள் அதற்கு மேலாக இன்னொரு உண்மை இருக்கிறது இப்பொழுது வருகின்ற காலத்திலே எங்களை விட எங்களுடைய அடுத்த தலைமு தலைமுறையினர் மிகவும் நுண்ணறிவும் மிகவும் விவேகமானவர்கள் அதை விட உணர்ச்சி வசப்பட்டவர்கள் மாணவர்கள் அவர்கள் இந்த சமூக ஊடகங்கள் அல்லது அவர்களுடைய தொடர்பாடல் இது ஒரு தொடர்பாடல் தொழில்நுட்ப தொடர்பாடல் உலகம் அவை மாணவர்கள் எப்பொழுதுமே சூடாக எப்பொழுதுமே அவர்களுடைய சிந்தனை வேகமானது எடுத்தவுடனேயே உணர்ச்சி வசப்பட்டுத்தான் அவர்கள் பதில் அளிப்பார்கள் எந்த மாணவரும் ஒரு நெறிப்பட்டு நின்று மிகவும் சாத நிதானமாக பதில் சொல்கிற மாணவர்களை கண்டுபிடிப்பது அரிது அப்போ இந்த ஒரு கொதி நிலையில் இருக்கிற மாணவர்கள் போல அவர்களுடைய வேகம் அதிகம் சிந்தனை வேகம் அதிகம் உணர்ச்சி வேகம் அதிகம் இந்த வேகமான உலகத்துக்குள்ளே இருக்கிற மாணவர்களை நாங்கள் ஒரு சிலோ சிஸ்டத்திலிருந்து வந்தவர்கள் கையாளுகிற பொழுது மிக அந்த கேப் இருக்கிறது அந்த இடைவெளியை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் நான் இப்படி சொன்னால் அவனால் எது ஏற்றுக்கொள்ளப்படியுமா இது நான் சொல்லுகிறது அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஃபிட் ஆகுமா அவன் இருக்கிறது இன்னொரு சிஸ்டம் நான் இருக்கிறது ஒரு பழைய சிஸ்டம் இந்த சிஸ்டம் ரெண்டுமே கிளாஷ் ஆகும் அங்கே உடைவு வரும் மாணவர்கள் சிதைக்கப்படுவார் இந்த ஒரு விளக்கம் நான் நினைக்கிறேன் பல ஆசிரியர்களுக்கு தெரிய தெளிவாக தெரியாமல் இருப்பது பல பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது ஆசிரியர் பக்கம் பார்ப்போம் என்றால் ஆசிரியர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு பிரபலியமான பாடசாலை இதெல்லாம் உண்மை சம்பவங்களை நான் பேசொல்லாமல் பாடசாலையினுடைய பேசாமல் சொல்கிறோம் உண்மை சம்பவம் ஒரு பிரபலியமான ஒரு பாடசாலையில் ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் இடம்பெற்று இருக்கிறது நூற்று நூற்றி இருபது ஸ்டாஃப்ஸ் இருக்கிறார்கள் அதுக்கு முன்னால் ஒரு ஆசிரியரை எழுப்பி அதிபர் சரமாரியாக இயசுகிறார் சரியா அதிலிருந்து அந்த ஆசிரியருக்கும் ஒரு மன ரீதியான ஒரு தாக்கம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் சக ஆசிரியர்கள் யாரும் அந்த பிரச்சனைக்கு அந்த ஆசிரியருக்கு உடந்தையாக வரவில்லை காரணம் அதிபர் ரேசினவர் ஏதாவது செய்தால் அதிபரிடம் பேட் புக்ஸுக்குள்ளே நாங்கள் வந்து விடுவோம் என்பதற்காக பிழைதான் ஆனால் அதிபரோட போய் என்றால் பேச முடியாது அதிபர் பிழை விட்டால் என்ன செய்வது நேரடியாக கதைக்க வேண்டும் அதிபரோடு நேரடியாக முதலில் தடை தனிப்பட்ட முறையில் சேர்ந்து கதைக்க வேண்டும் அங்கே அந்த அதிபர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பட்சத்தில் தான் அடுத்த கட்டம் உயரதிகாரிகளிடம் செல்ல வேண்டும் அந்த ஆசிரியர் இவ்வாறாக எனக்கு ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்றது அது பின்னர் அங்கே உயர்மட்டங்களால் கையாளப்படும் ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல நான் இப்போ ஆசிரியர்கள் உளவியல் கற்றவர்கள் என்று சொன்னதுலே அதே அவ்வளவும் அதிபரும் கற்றிருக்கிறார் அதற்கு மேலதிகமாக அதிபர் இன்னொரு வடிவமும் கற்றுக்கிறார் முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இப்போ இந்த ரெண்டும் கற்று கற்றுவராளால் தான் அந்த லீடர்ஷிப் என்ற ஒரு பதவியிலே அவர் நியமிக்கப்படுகிறார் இந்த லீடர்ஷிப் என்றது ஒரு ஒரு சின்ன விஷயம் அல்ல அது பல பரிமாணங்களை கொண்டது தலைமைத்துவம் அப்போ அரசாலை அதிபருடைய தலைமைத்துவத்தில் அவர்களுக்கு தெரியும் என்னென்ன விதமான தலைமைத்துவங்கள் இந்த விதமான லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்கிறதுன்றது அவை பல விதமானது ஒன்று ரெண்டு அல்ல பல அவை அந்த ஆசிரியர்களை அவரை தாக்க அவருடைய நேரடியாக அவரை பேசுகிற பொழுது குற்றம் சாட்டுகிற பொழுது அந்த இடத்துல அது பொருத்தமானதா என்றதை தெரிந்து கொள்ளாத ஆசிரியர் அதிபருடைய லீடர்ஷிப் கேள்விக்குறி கேள்விக்குறையாகிறது அவை அங்கே அவர் லீடர்ஷிப்புக்கு பொருத்தமற்ற ஒருவர் கதிரையிலே அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய மறுபக்கம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாடி அதான் உண்மை உண்மை கசந்தாலும் சுட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே பல அதிபர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை விருத்தி செய்ய வேண்டும் தலைமைத்துவத்தை விருத்தி செய்கிறவங்களும் முகாமித்துவம் தானாக வரும் முகாமித்துவம் சிம்பிள் தலைமைத்துவம் எல்லாரிடம் வர்றதில்லை முகாமித்துவம் எல்லாரும் செய்யலாம் ஆனால் அது கூட கடினமானது இந்த காலத்தில் இப்போ நான் சொன்னேன் ஆசிரியர்கள் மாணவர்களை வழிநடத்துவதில் இவர்கள் வகுப்புறை முகாமித்துவம் பாடசாலை முகாமித்துவம் இருக்கிறது அதிபர் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிநடத்தனும் அதே நேரம் அதிபருடைய ரோல்ன்றது மிகவும் ஒரு நெருக்கடியானதும் ஒரு மிக காத்திரமான ஒரு ரோல் ஏனென்றால் அவர் சமூகத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் எனாதிபதிக்கு பிரதமருக்கு அரசியலுக்கு சமூக நிறுவனங்களுக்கு பல பக்கங்களிலும் பதில் சொல்ல வேண்டிய ஒருவர் பாடசாலை வந்து ஒரு கண்ணாடி கூடு அது பலர் வெளியிலிருந்து அங்கே பார்த்து கொண்டு இருந்து என்ன நடக்கணும்னு கல்லறிந்து கொண்டே இருப்பார்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த அதிபரால் முடியாது ஆனால் அதிபெரும் இயன்ற வரை அந்த பாடசாலைக்குள்ளே இருக்கிற பாடசாலை உள் சமூகத்தையும் வெளி சமூகத்தையும் மிக சுமூகமாக நடத்த வேண்டும் இந்த காலம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் இந்த கால மாற்றங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஆசிரியர் மாணவனுடைய காலம் மாணவன் வாழ்கிற காலம் அவனுடைய சூழல் அவனுடைய சிந்தனை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிஞ்சு கொண்டுதான் அவனுக்கு நான் கற்ற போகிறது போல அதிபரும் இந்த காலத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட குறிப்பாக இளம் ஆசிரியர்கள்லாம் மிக வேகமான துடிப்பானவர்கள் ஏன்னா அவர்கள் இந்த தலைமுறையிலிருந்து வருகிறார்கள் அவர் பழைய அதிபருக்கும் இளம் ஆசிரியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகம் வரும் வீட்டிலேயே நாங்கள் பாட்டன் பாட்டி அம்மா அப்பாவுக்கும் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னிலையில் ஒவ்வொரு வீட்டிலும் நிறைய முரண்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது பிள்ளைகள் வெளி வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் பெற்றோரோடு கோவிக்கிறார்கள் இப்போ இவ்வளோ முரண்பாடு இருக்கிறது இந்த காலம் அவ்வாறு இருக்கிறது அவை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கற்றவர்கள் என்று சொல்வதானால் கற்றதை அமுல்படுத்த வேண்டும் இன்னும் ஒரு கேள்வி இது அரசியல் சார்ந்த ஒரு கேள்வியாகவே இருக்கிறது காரணம் என்ன சொன்னால் இப்பொழுது பிரதமர் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் இனிமேல் பாடசாலைகளுக்குள்ளேயே அரசியல் செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது அரசியல்வாதிகளை கொண்டு வரக்கூடாது என்பதை நடைமுறைப்படுத்தியிருந்தார் உண்மையை சொல்ல போனால் பல கொழும்பு கூட பல பிரபல்யமான பாடசாலைகளுக்கு இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பல அரசியல்வாதிகள் அந்தந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பிரதம அதிதிகளாகவும் மரம் நாட்டுவதற்கு நாட்டு நிகழ்வுகளுக்கும் கலை விழாக்களுக்கும் உத்தம விழாக்களுக்கும் பிரதம அதிதிகளாகவும் சிறப்பு அதிதிகளாகவும் பாடசாலையை அழைக்கிறார்கள் இந்த ஒரு பிரதமருடைய கருத்து ஒரு கல்வியாளர் என்ற அடிப்படையில் நீங்கள் ஆணையாளர் என்ற அடிப்படையில் இல்லாமல் கல்வியாளர் என்ற அடிப்படையிலே நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக பார்க்குறீர்கள் நூற்றுக்கு இருநூறு வீதம் நான் அதை மனப்பூர்வமாகவும் சந்தோஷத்தோடும் வரவேற்கின்றேன் இந்த கருத்தை உண்மையிலேயே நாட்டுக்கு ஒரு நல்ல பிரதமர் நல்ல கல்வி அமைச்சர் அவர் அது கிடைத்திருக்கிறார் என்பதை வச்சு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் அவருடைய இது ஒரு அரசியல் இதில் கருத்த நான் அரசியல் சார்ந்தவரும் அல்ல ஆனால் என்னுடைய பார்வையிலே நீண்ட காலத்துக்கு பின் ஒரு நல்ல கல்வி அமைச்சர் ஒரு நல்ல பிரதமர் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் அவருடைய அவருடைய அணுகுமுறைகள் அவர்களுடைய ஆலோசனைகள் கீழ் எங்களுடைய கல்வித்துறை மாற்றம் பெறும் நினைக்கின்றேன் பாடசாலைகளில் இந்த விடயங்கள் இந்த அரசியலாளர்களை கொண்டு வரதை முழுமையாக நான் நூற்றுக்கு நூறு வீதம் வெறுக்கிறேன் அதை கொண்டு வருவது அதிபர்கள் 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 தங்களுடைய அடுத்த கட்ட இருப்பை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக கொண்டு வருகிறார்களோ முதலாவது அதுவும் ஒரு நோக்கம் இருக்கிறது ரெண்டாவது பாடசாலைகளுக்கு தேவையான வளங்களை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது ஆனால் கட்டிடம் ஒன்று கட்டித்தருவதற்கு அல்லது ஒரு பாடசாலைக்கு தேவையான சின்ன சின்ன லேப் இப்படியான வசதி இதுகளே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல அரசியல் சார்ந்தவர்களிடம் அவர்களோட நிதி ஒதுக்கீடு இருக்கும் அதை பெற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் திணைக்களங்களிலிருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி லிமிட்டெட் மத்துப்படுத்தப்பட்டது மேலதிகமான நிதி தேவைப்படுகிற பொழுது சில பாடசாலைகள் பழைய மாணவர்கள் அங்கே அவர்களுக்கு வித்தம் செய்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் பல பாடசாலைகள் அவ்வாறு இல்லையாவே அவர்கள் தங்களுடைய பிரசே பிரதேசத்தை தாந்து ஒருவரை கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு மாலை போட்டு பொன்னாடை போட்டு இப்படி எல்லாம் ஒரு கௌரவம் கொடுக்கிற பொழுது அவர்கள் வந்ததற்காக கடைசி ஒரு குறைந்த ஒரு நித்தையாவது கொடுப்பார்கள் எப்படி கொடுப்பார்கள் அவர்களுடைய நிதி ஒதுக்கீடுல இருந்து கொடுப்பார்கள் ஒதுக்கீடு கொடுப்பார்கள் அவை அதை வைத்துக்கொண்டு கொண்டு பாடசாலையை அபிவிருத்தி செய்யற ஒரு நோக்கில் தான் உண்மையா பல அதிபர்கள் கொண்டாடுவார்கள் உள்ளுக்கு அவர்கள் தனிப்பட்ட எந்த காரணமும் இருக்காது எல்லா அதிபர்களுமே தங்களுடைய பாடசாலையை இவருக்கு கொண்டு வந்தால் தங்களுடைய பாடசாலைக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அதாவது பௌதிக வளரீதியாக ஒரு மாற்றங்கள் அபர்த்திகள் செய்யலாம் என்றுதான் பல அதிபர்களுடைய நோக்கமாக இருக்கும் உதாரணமாக கொழும்பில் உள்ள பாடசாலைகள் மட்டுமில்லை இலங்கையினுடைய பல நகர்புற பாடசாலைகளையும் கிராமப்புற பாடசாலையிலும் கூட பல பாடசாலைகளில் அரசியல்வாதிகள்லாம் கட்டடங்குதலுக்கான நிறைய என்றால் வழங்கியிருக்கிறார்கள் திணைக்களங்களிலே மட்டுப்படுத்தப்பட்ட நிதி எனவே அதை விருத்தி செய்வதற்கு கொண்டு வருவார்கள் ஆனால் பிரதமருடைய கருத்து மிக முக்கியமானது அதற்கு விழாக்களுக்கு கொண்டு வந்த ஒரு மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டுவது தவறானது அவர்களை வேறு முறையில் அணுகி அந்த நிதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு விழாக்களை கொண்டு வந்து வச்சு இவரா சமூகத்தில் ஒரு பெரிய மனிதர் என்று ஒரு ரோல் மொடலாக மாணவர்களுக்கு காட்டுவது பிழையான ஒரு செயற்பாடு ரோல் மொடலாக காட்ட வேண்டியது அந்த பாடசாலையிலே கற்று ஒரு கல்வியில் உயர்நிலைக்கு வந்தவர்கள் அல்ல ஒரு நல்ல சமூக சேவை செய்கின்ற ஒருவர் சமூகத்துக்கு சேவையாற்றுகின்ற ஒரு சமூக பிரதிநிதி அவ்வாறானவர்களை கொண்டு வரலாம் பாட மாணவர்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அவ்வாறானவர்களை தான் மாணவர்களுக்கு மொடலாக காட்டுவோம் எந்த விதத்திலும் மாணவ நிகழ்வுகளுக்கு அதிதியாக வராவிட்டால் அல்லது தனக்கு வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்காவிட்டால் எந்த அரசியல்வாதியாவது பாடசாலைக்கு பௌதிக ரீதியான உதவி செய்வதற்கு தன்னுடைய ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து காசை கொடுப்பாரா ஆகவே பாடசாலை இந்த இடத்திலே நிதி பெறுகின்ற ஒரு இயலுமையை இழக்கிறது தானே என்று ஒரு ஒரு சிறதாராக சிந்திக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் வந்தது அந்த பிரதி தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாட்டுக்கும் சேவையாற்றுவதற்கு அவை அவர்களை கௌரவிக்க வேண்டிய சில வேறு அணுகுமுறைகள் இருக்கின்றன அவர்கள் ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து வருகின்ற பொழுது கூட அவர்களுக்கு அதுக்கான அணுகுமுறை இது அதிபருடைய தீர்மானத்தை பொறுத்தது அதிபர் தீர்மானிக்க வேண்டும் அரசியல்வாதிக்கு அதிகமான ஒரு விளம்பரம் தேவை என்று சொன்னால் அதற்கு விழாக்களுக்கு கொண்டு வந்து அந்த விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் ஒரு கட்டிடத்துக்கு கட்டிடம் கட்டி முடிய அவர் கட்டிடத்திலேயே ஒரு பேரை போட்டு விடலாம் இவருடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுக்கிறது அது காலங்காலமாக அவருடைய பேரை சொல்லும் அது அவருக்கு சமூகத்தில் பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கும் இந்த எங்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த கட்டிடத்துக்கு இந்த பாடசாலைக்கு இந்த உதவியை செய்தார் அவை அந்த சமூகத்தின் ஆதரவு இயல்பாகவே அங்கே வரும் அது விழாவுக்கு வருகிறவ்வளவு என்ன நினைக்கின்றேன் இவ்வாறு புறப்படுகிற ஆதரவை விட ஆதரவை விட விழாவுக்கு வந்து அவர் ஒரு மனத்தியாலம் பேசி அங்கே அவருக்கு ஒரு கௌரவிப்பு நடக்கின்ற கிடைக்கப்படுகின்ற ஆதரவு என்பது குறைவாக இருக்கும் என்னால் பெற்றோர்கள் விருப்பார்கள் இவர் என்ன மனத்தியாலத்தில் வந்துஞ்சு பேசி கொண்டிருக்கிறார் என்ன செய்தார் ஆனால் அவர் பேசுவதை விட செயல்படுவது நல்லது அவர் அவர் உண்மையாகவே அவரை அணுகி அந்த உதவியை வேறொரு முறையில் பெற்றுக்கொள்ளணும் இப்படி செய்தாருங்கள் இந்த எங்களுடைய பாடசாலை இப்படி இருக்குது உங்களுடைய சமூகம் சார்ந்த பாடசாலை உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் இந்த பாடசாலை பெற்றோர்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் செய்தாருங்கள் அதற்காக பாடசாலையினுடைய விழாவிற்கு வர வேண்டும் என்று எந்த அரசியல்வாதியும் வற்புறுத்தி கேட்கவும் கூடாது அதிபர்களும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அழைத்து வந்து ஒரு மாலை போட்டு பொண்ணாடை போட்டெல்லாம் அங்கேயெல்லாம் ஒரு பிள்ளையான வேலைகள் செய்யக்கூடாது ஏனென்றால் நாங்கள் எப்போவுமே ஒரு தீர்மானம் எடுக்க ஒரு சீஃப் கெஸ்ட்டை டிசைட் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெண்டு சொன்னால் கட்டாயம் முதலாவது யோசிக்க வேணும் வரப்போகிற பிரதம விருந்தினரால் மாணவர்கள் வளப்படுவார்கள் மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான தரவு தகவல் கிடைக்குமா அவர்களுக்கு ஒரு ஐடியல் ஒன்று அங்கே உருவாகுமா என்றதை யோசிக்க வேணும் நான் ஒரு அரசியல்வாதிகள கூட்டத்துக்கு அரசியல்வாதியை கொண்டு வரலாம் நம் மாணவர்கள விழாக்களுக்கு நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகள் வரக்கூடாது கல்வியாளர்கள் கல்விமான்கள் வேறு சமூக சேவைகள் தான் வர வேண்டும் இறுதியாக ஒரு கேள்வி இருக்கிறது நாளைய மறுதினம் பரீட்சையை எழுதப் போகிறார்கள் காப்போதும் உயர்தரத்திலே பரீட்சையை முகம் கொடுக்கின்ற மாணவர்கள் எழுதுகின்ற பொழுது சில வழிகளிலே வெட்டி 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 எழுதுவார்கள் சிலது ஒரு கேள்விக்கு வெட்டி வெட்டி எழுதுகின்ற பொழுது அதை டிப்பெக்ஸ் பண்ணலாமா என்பது ஒரு கேள்வி டிப்பெக்ஸை கொண்டு போக விடுவார்களா என்பது ஒன்று வெட்டி வெட்டி எழுதுவதனால் சில நேரங்களிலே புள்ளியை திருத்து போதை மார்க் பண்ணுபவர்கள் அதற்கு சில வழிகளே புள்ளிகளை குறைத்து விடுவார்களா மிக மிகத்தரமான ஒரு நல்ல கேள்வி இந்த நாட்களில் மிக முக்கியமாக பரட்சாத்திகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி பரீட்சாத்திகள் விடி எழுதுகிற முகாமைத்துவத்தை தெரிந்து கொள்ளணும் ஆன்சரிங் மேனேஜ்மெண்ட் இது பல பாடசாலைகளில் அதிப ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பதில்லை பாடத்தை கற்பிப்பார்கள் காரணமாக தனியார்கள் பாடம் படிச்சுட்டு வார்கள் டியூஷனில் போய் ஆனால் விடி எழுதுகிறதுக்கான சில உத்திகள் இருக்கின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் அதை க பையாள வேண்டும் ஒரு பரீட்சாத்தி வினா பத்திரம் கிடைத்தவுடன் மூன்று மணத்தி அளவினாவாக இருந்தால் முதல் முதல் எம்சிக்யூ பேப்பர் என்றால் அது புல்லடிறது கடந்த அறிவுறுத்தல் கூட்டத்தின் பொழுது என்ன ஒரு மேற்பாரையால் கேட்டார் மாணவர் வெட்டி 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 ஒரு முதலாவது அந்த அடையாளம் போடுகிற புள்ளடி இருக்கின்ற எம்சிக்யூ தாளை வீணாக்கி விட்டால் இன்னொரு தாள் வழங்கலாமான் என்று நான் ஒரு பரீட்சாத்தையும் அப்படி அங்கே வெட்டி விளையாடுறதுக்கு நேரம் இருக்காது அவர் சரியான விடைகளை அவன்சாரி செய்தோண்டிருக்கணும் முதலாவது வினாபத்திரத்து விடையளிக்கின்ற பொழுது வினாபத்திரத்தினுடைய பாடம் பகுதியொண்டு நேரம் எல்லாம் வாசித்த பின்னர் அங்கே இருக்கிற அறிவுறுத்தல்கள் இருக்கும் எல்லா வினாக்களுக்கும் விடியெழுதுன்னா தொடங்கிறோம் முதலாவதுல இருந்து அப்படியே ஐம்பது கேளியா நாற்பது கேள்யா அறுபது கேள்வியா அவர் வாசித்துக்கொண்டு போகிற பொழுது தெரிஞ்ச விழாக்களுக்கு உடனடியாக விடையளித்துக்கொண்டே போகணும் தெரியாத விழா வினாக்கள் மயக்கமான வினாக்களுக்கு விடிய கூடாது அதை கடந்து அடுத்ததுக்கு சென்று கொண்டு இப்பொழுது நேர இங்கே நடந்து கொண்டிருக்கும் பிறகு பின்னிலிருந்து முன்னுக்கு வந்து கொண்டு வருகின்ற பொழுது எங்களுக்கு தெரியாத வினாக்களுக்கு திருப்பி எங்களுக்கு விடைகள் கிடைக்கப்பெறும் திருப்பி முன்னிலிருந்து பின்னுக்கு போகணும் இவ்வாறு செய்கின்ற பொழுது முதலாவது வினாப்பதற்கு சிறப்பாக விடியளிக்க அளிக்க முடியும் நேரம் சரியாக வரும் நேரம் காணாது என்ற பிரச்சனை இருக்காது ஆனால் ரெண்டாவது வினாப்பத்திரத்து விடியழுது பொழுது இந்த விட்டுற வேலை அதிகம் காரணம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விடை தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம் பிள்ளைகள் விடை தெரிஞ்சால் முதலாவதாக வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும் உதாரணமாக பத்து வினாக்கள் இருக்குதுன்னு சொன்னால் வினாக்களில் நான் என்னென்ன வினாக்களுக்கு விடை அளிக்கப் போகிறேன் என்பதை தெரிவு செய்ய வேண்டும் வாக் பண்ணணும் எந்த வினாக்கள் இதுல எனக்கு எட்டாங்கள்ளி தான் நல்லா தெரியும் என்று சொன்னால் எட்டாங்கள்ளியினுடைய வினா இலக்கத்தை முன்னர் நாங்கள் போடோம் போட்டு ஆரம்பிக்க வேணும் போட்டு எழுகிற பொழுது எங்களுக்கு விடைகள் தரமாக விடை எழுதுகிற பொழுது அதை ஒழுங்கு அமைச்சிரும் ரஃபாக நீங்கள் ஓவலன் பேப்பர் கேட்கலாம் பரீட்சை மண்டலத்தில் கேட்டு முதல்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும் அதை குறித்து கொள்ளலாம் குறித்து கொண்டு விடை எழுதுகிற பொழுது இந்த வெட்டுகிற தேவை வராது வெட்டுகிற வேலைக்கு இடம் இல்லை அது ஸ்ட்ரக்சரில் ஒழுங்கு விடை வரும் இப்ப யாரும் வெட்டக்கூடாது வெட்டி எழுதுவீர்களா இருந்தால் அவங்களோட நேரம் இழக்கப்படும் விடைத்தாள் தொடர்பானவங்களுடைய மதிப்பும் இழக்கப்படும் ஆனால் யாரும் டிபெக்ஸ் கொண்டு போகக்கூடாது அது நாங்கள் அறிவுறுத்தலேயே சொல்லியிருக்கிறோம் அழிமை பயன்படுத்தக்கூடாது கூடாது நேரத்தை சரியாக கணக்கிட்டு வினாக்களை தெரிவு செய்து எழுதுவதற்குத்தான் பத்து நிமிடம் அதிகமாக வழங்கப்படும் பல விடயங்களை பரீட்சை ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதாகலம் இன்னும் கேட்கலாம் ஆனால் நேரம் மட்டுமட்டாக இருக்கிறது கரையகத்துக்கு வருகை தந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி